சிட்டியை அழிக்கிற எல்லா சக்திகளும் ஒன்று சேர்த்துங்க. எல்லா பக்கமும் வெறும் ஆபத்து தான் இருக்கு. காப்பாத்துங்க, இந்த பப்பாளிங்களை உயிரோட விடாது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்னோட இந்த அன்பான விளையாட்டு, இனிமே இந்த சிட்டியை நாங்க பந்தாட போறோம். எலும்பு கூடுகள் எல்லாரையும் தூக்கிக்கிட்டு மந்திரவாதி கிட்ட போயிட்டு இருந்தது. மந்திரவாதி அவங்கள எலும்பு கூட மாத்திக்கிட்டு இருந்தான். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, எஸ் சீக்கிரமா காப்பாத்துங்க. அந்த சிட்டி முழுக்க பயங்கரமான ஆவிகளாலும் வெறும் இருட்டாலையும் சூழ்ந்துட்டு இருந்தது. இந்த பேய்கள் வந்ததை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நம்மளால இன்னும் அதை தடுக்கவே முடியல. இந்த பேட் கோஸ்டால சிட்டி முழுக்க பயந்து போயிருக்காங்க. அந்த பேட்சை எல்லாம் தடுத்து நிறுத்துறது ரொம்ப கஷ்டம். நான் அவங்களை தடுத்து நிறுத்த ரொம்ப முயற்சி பண்ணேன், ஆனா அவங்க தொடர்ந்து தாக்கிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்புறம் அவங்க ரத்தத்தை குடிக்கிறாங்க, உடல்ல இருக்கிற ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சிடுறாங்க. அவங்களுக்கு எதிரில் போய் நிக்கிறது ரொம்ப பயங்கரமானதா இருக்கு. அப்புறம் அந்த எலும்பு கூடுகள், அது தொடர்ந்து உருவாகிக்கிட்டே இருக்குங்க. என் தாக்குதல் அதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. அவங்கள முழுசா அழிச்சாலும் அவங்க திரும்பவும் எப்படியோ வந்துகிட்டே இருக்காங்க. கோல்டு விச்சுக்கு எதிராக சண்டை போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது ஆன்மாவியே உறிஞ்சி எடுத்துருது. என் ஸ்பீடு அதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லாம இருக்கு. நானும் ரொம்ப முயற்சி பண்ணேன், ஆனா அவங்களுக்கு எதிராக சண்டை போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரியான பேய்களை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. நாம ஏதாவது புது பிளான் பண்ணியே ஆகணும். கண்டிப்பா இவங்களை தடுக்க ஏதாவது வழி இருக்கும். ஆனா என்ன யஷ், நாம ஒன்னா சேர்ந்துதான் அவங்களை ஏதாவது பண்ணணும். யஷ், 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 அப்பா, அப்பா, யஷ், ஒருவேளை நீ உன் அப்பாவோட புக்கை தேடிக்கிட்டு இருக்கியா? கிடைச்சிருச்சு. சீக்கிரமா இங்க வாங்க. அந்த பவ்வால் பேய்களோட கதையை எப்படி முடிக்கிறதுன்னு இந்த புக்ல எழுதியிருக்கு. இந்த புக்ல எழுதியிருக்கிறது என்னன்னா, எல்லா பேய்களும் ஒரு சக்திக்கு பயப்படும். ஒருவேளை அந்த சக்தி அவங்க மேல பட்டுச்சுன்னா அப்புறம் அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க. அது என்ன சக்தி? பிரகாச ஒளி, அதாவது லைட் எனர்ஜி. இந்த சக்தி விடிய காலையில வர அந்த வெளிச்சத்துல இருந்து கிடைக்குது. இது உலகத்துக்கு வர முதல் சூரிய ஒளியால உருவாக்கப்படுது. இது ரொம்ப தூய்மையான சக்தி. இத ஒரு ரிஷி தான் ஒன்னா சேர்த்திருக்காருன்னு இந்த புக்ல எழுதியிருக்கு. இருட்டுக்கு எதிராக சண்டை போடுறதுக்காகவே அந்த ரிஷி இதை உருவாக்குனதா இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கு. இந்த உலகம் இருட்டா இருக்கும் போது உருவாக்குன அந்த உயிரினங்கள் மேல இந்த சக்தியோட ஒளிப்பட்டா அது அழிஞ்சு போயிடுங்க. அதனாலதான் இது அந்த பவ்வாள்களுக்கு எதிராக ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. இந்த சக்தியை நம்ம பயன்படுத்தணும்னா அடம் ஆசை இல்லாத தூய்மையான உள்ளத்தால மட்டும்தான் இதை பண்ண முடியும். ஆனா இந்த சக்தி நமக்கு எங்க கிடைக்கும்? இப்ப நான் அதை என்னோட புக்ல பாக்குறேன். இது சூரிய பகவானோட கோவில்ல கிடைக்கும். இந்த சூரிய பகவானோட கோவில் இமாலயாவில் யாருக்கும் தெரியாத அமைதியான இடத்துல இருக்கு. இது ஒரு பழைய கோவில். இது ரொம்பவே பழங்காலத்து கோவில்னு சொல்லப்படுது. இந்த கோவிலோட வரைபடங்களும் கட்டிடக்கலைகளும் ரொம்ப நல்லா இருக்கிறதா சொல்லப்படுது. இது பழங்காலத்து டிசைன்ல இருக்கு. ஒளியால உருவாக்கப்பட்ட விலங்குகள் தான் இந்த கோவிலை பாதுகாக்குது. இந்த கோவிலுக்குள்ள யார் போனாலும் இந்த விலங்குகள் ஆசீர்வாதம் பண்ணி அவங்களை அனுப்புவோம். சந்திர சக்தி, அதாவது நிலாவோட சக்தி. இந்த எனர்ஜியும் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒண்ணு. சந்திர சக்தினா நிலாவோட சக்தி. இது ரொம்ப குளிர்ச்சியா இருக்கிற ஒரு சக்தி. இது நிலாவோட கதிர்களால உருவாக்கப்பட்டது. சந்திர தேவதை தான் இதுக்கு காரணமானவங்க. இதால இருட்டில் உருவான உயிர்களோட சக்தியை குறைக்க முடியும். கோல்டு விச்சோட சக்தியை குறைக்க இது உதவியா இருக்கும். இந்த சக்திகளை நம்ம பயன்படுத்தினோம்னா இது ஒரு அமைதியான சக்தியை உருவாக்கும். இதால அந்த கெட்ட ஆத்மாக்களை நிறுத்த முடியும். ஜலிகா விகார்ல தான் இதை ஆக்டிவேட் பண்ண முடியும். ஜலிகா விகார், இது மறைந்திருக்கிற கார்டன். இந்த இடம் ஒரு காட்டுக்குள்ள இருக்கு. இதுல மூணு வசியம் பண்ற மாதிரி நிறைய சக்திகள் இருக்கு. இந்த கார்டனை சில ஆத்மாக்கள் பாதுகாத்து வந்துட்டு இருக்கு. இந்த சக்தியை தேடி வரவங்களோட புனிதத்தை இதுதான் பரிசோதனை பண்ணும். இந்த சக்தியை எடுத்துக்கணும்னா அதுக்கு நம்ம பௌர்ணமி அன்னைக்கு தான் போகணும். அன்னைக்கு தான் இந்த கார்டன் ஓபன் ஆகும்.
அன்னைக்கு தான் இந்த சக்திகள் அதோட அதீத சக்தி நிலையில இருக்கும். இன்னைக்கு தான் பௌர்ணமி, நாம உடனே சந்திரசக்தியை எடுத்துக்கிறதுக்காக போகணும். ஆனா இந்த சிட்டியை காப்பாத்துறது ரொம்ப முக்கியமாச்சு. இந்த மூணு பேய்களும் ரொம்ப கொடூரமா பண்ணிட்டு இருக்குங்க. நான் மொபைல் கோஸ்ட் தடுத்து நிறுத்துறேன். நான் கோல்டு விச்ச நிறுத்துறேன். நான் எலும்பு கூடுகளை தடுத்து நிறுத்துறேன். அப்புறம் நானும் இஷாவும் உடனே அந்த சக்திகளை எடுக்க போறோம். சரி, நீங்க போங்க, நான் தயாராகிட்டு வரேன். இன்னைக்கு அந்த பப்பால் பேய்களுக்கு இருக்கு. நீ காட்டுற வித்தைகள் எல்லாம் பார்த்து பயப்படுற ஆளு நான் இல்ல. நீ என்ன வேணாலும் முயற்சி பண்ணு, உன்னால இந்த சிட்டியை காப்பாற்ற முடியாது. என்னோட சக்திகளுக்கு எதிரில் யாரோட சக்தியும் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன ஆனாலும் சரி, இந்த சிட்டியை நான் உங்ககிட்ட இருந்து காப்பாத்தியே தீர்வேன். வில்லோட சக்திகள் இந்த பப்பால் பேய்களை தடுத்து நிறுத்த போதுமானதா இருக்கும். யேஷ் அப்புறம் இஷாவுக்கு பதிலா வில் தான் இப்ப இந்த சிட்டியை காப்பாத்திட்டு இருக்காரு. அப்புறம் இன்னொரு பக்கம் கோல்ட் விச்ச சமாளிச்சுட்டு இருக்காங்க. என்ன மாயை இது? என்னால ஏன் இந்த ஆத்மாவை வசியம் பண்ண முடியல? ரஜினி கிட்ட ஷேடோ ஸ்டோனோட சக்தி இருக்கு, அதனால அவங்க அவங்களையே ஷேடோ உலகத்துல ஒளிச்சு வச்சிருக்காங்க. அவங்க ஷேடோவா இருக்கிறதால அந்த பேயால அவங்கள பார்க்க முடியாது. அதனாலதான் எந்த பேயாலையும் அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியல. உன் சக்தியெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்ல. கோல்ட் வெச், இன்னைக்கு உன் கதை முடிஞ்சது. நீ இப்படி பண்ணா மட்டும் ஒண்ணும் ஆக போறதில்ல. கொஞ்சம் அதிகமா சண்டை போடணும். என்ன மாயா இது? எங்களை மாதிரியே இன்னும் நில்லலா? ரஜினி அவங்களோட ஷேடோ சக்தியை பயன்படுத்தி கோல்டு விச்ச பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இந்த சண்டையில சக்தி மட்டும் இல்ல, இதையும் பயன்படுத்தணும். இங்க பிரின்சஸ் எலும்பு கூடுகளை தடுக்க தயாரா இருந்தாரு. இவங்களை தடுத்து நிறுத்தியே ஆகணும். என்னானாலும் சரி, சிட்டியை நாங்க காப்பாத்துறோம். இது ஏன் குறையவே இல்லை? ஆனா நானும் விட மாட்டேன். இதோட எண்ணிக்கை குறையவே இல்ல. நான் வேற ஏதாவது யோசிச்சாலும் பிரின்ஸ் அவர்கிட்ட இருக்கிற வாளை யூஸ் பண்ணி அந்த எலும்பு கூடுகளுக்கு எதிராக அவர் போராடிட்டு இருந்தாரு. ஆனா இந்த சண்டை அவ்வளவு சுலபம் இல்ல. அந்த எலும்பு கூடுகள் எப்படியோ மறுபடியும் மறுபடியும் வந்துகிட்டே இருந்தது.
அங்க யஷ்டும் இஷாவும் ஜல்விகார நோக்கி போயிட்டு இருந்தாங்க. நாம எப்படியாவது முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஜல்விகார் கிட்ட போகணும். கண்டிப்பா. இஷா, உன்னோட இந்த மேஜிக்கல் ஃப்ரெண்ட் நிஜமாவே ரொம்ப உதவியா இருக்காங்க. நாம இப்போ ஜலி விஹார் கிட்ட வந்துட்டோம். இஷா, சீக்கிரமா ஜல் விஹாருக்குள்ள போ. நாம எப்படியாவது சீக்கிரமா போயாகணும். ஏதோ ஒன்னு நம்மள உள்ள போக விடாம தடுத்துட்டு இருக்கு. அங்க திடீர்னு ஜல் ரட்சிகள் எல்லாம் வந்துடுறாங்க. யஷும் இஷாவும் இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு சந்திர சக்தியை எடுத்துப்பாங்களா? கோஸ்ட் ஹண்டரால இந்த சிட்டியை காப்பாற்ற முடியுமா? அதை அடுத்த எபிசோட்ல பாக்கலாம்.